அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸுக்கு இன்றைக்கி வந்து 27வது கொஸ்டின், அதாவது பார்த்திங்கன்னா உடல் திரவங்கள் அப்புறம் ரத்தத்தில் உள்ள பகுதி பொருட்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸும் கூட அது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடல் திரவங்கள் அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைக அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டிங்கனாலே மேக்ஸிமம் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா திரவங்களால் ஆனதுன்னு சொல்லலாம். ஸோ அதில் அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தது. ஸோ நீர் மற்றும் அதில் கரைந்துள்ள பொருட்களை குறிக்கிறது. உடல் திரவங்கள்னா நம்ம உடம்புல இருக்கிற நீர், அப்புறம் அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கரைந்து இருக்குதோ அந்த பொருட்களை தான் அந்த உடல் திரவங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இரண்டு வகையான உடல் திரவங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா செல் உள் திரவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செல் வெளி திரவம். இரண்டு வகையான திரவங்கள் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்குது. செல் உள் திரவங்கள் அப்படிங்கிறப்ப அதில் சப்கேட்டகரிஸ் எதுவும் இல்லை. ஸோ செல் வெளி திரவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அதில் மூன்று வகையான இது வந்து கொடுத்துருக்குறாங்க. செல் இடை திரவம். செல் இடை திரவம்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடைப்பட்டு வெளியே காணப்படும் திரவமாக இருக்கலாம், அல்லது ஒரு செல்லுக்கும் நம்ம வேற ஒரு இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய திரவமாக இருக்கலாம். ஸோ இது வந்து செல் இடை திரவம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா, அடுத்து நிணநீர். இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா செல் வெளி திரவமாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ உடல் திரவங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீரும் அதில் கரைந்துள்ள அந்த பகுதி பொருட்களை தான் நம்ம வந்து உடல் திரவம்னு சொல்கிறோம். ரெண்டு வகையான உடல் திரவங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தியாச்சு. இப்போ உடல் திரவங்கள் வந்து எப்படி வந்து அந்த கடத்தல் செயல்முறையை வந்து பண்ணுது, கடத்தல் செயல்முறை இப்போ ரத்தத்தை வந்து எப்படி வந்து கடத்துது செல்களுக்கு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்துருவோம். இப்போ இந்த படத்தை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தமனி, இது வந்து சிறை. தமனி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா தமனி வந்து ஆக்சிஜன் நிறைந்த நல்ல ரத்தத்தை எல்லா செல்களுக்கும் கடத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் தமனி. சிறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா செல்களிலும் இருந்து கார்பன் டை ஆக்சைடு அல்லது கெட்ட ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு இதுதான் சிறை. இதுதான் இதனுடைய வேலை. ஸோ இதில் எப்படி அந்த கடத்தல் செயல்முறை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நுண் தமனியில் உள்ள ரத்தம் அதிக நீர் அழுத்தத்துடன் இருக்கும். தமனினாலே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நல்ல ரத்தம். ஸோ அது எப்பயுமே அதிக நீர் அழுத்தத்துடன் இருக்கும். சிறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ஒவ்வொரு செற்களிலிருந்தும் பெறப்படக்கூடிய ரத்தம். ஸோ அது வந்து குறைந்த நீர் அழுத்தம் இருக்கும். பொதுவாகவே ஒரு கான்செப்ட் என்னென்னா எப்பயுமே நீர் வந்து அதிக அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி நகரும் அப்படிதானே. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் இரத்த நுண் ஆழங்கள் வந்து இருக்கும். ஸோ அந்த தமனியிலிருந்து அதிக அழுத்தமுள்ள ரத்தம் இந்த இரத்த நுண் ஆழங்கள் வழியாக சிறைக்கு வந்து கடத்தப்படுகிறது. ஸோ அப்போ வந்து அந்த இரத்த நுண் ஆழங்களிலிருந்து ஒவ்வொரு திரவத்து ஒவ்வொரு திசுவுக்கும் என்ன பண்ணப்படுது, ரத்தம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் இதில் வந்து தியரிட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. இரத்த நுண்ணாளங்களிலிருந்து அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும். பிளாஸ்மாவை காட்டிலும் திரவ அந்த திசு திரவத்தில் புரதங்கள் அடர்த்தி குறைவாக உள்ளது. எனவே சிறைகளில் ரத்தம் மீண்டும் இழுக்கப்பட்டு கழிவுகள் வந்து சேர்ந்து வெளியேறுது. இப்போ வந்து இதிலிருந்து அதிக நீர் அழுத்தம் உள்ள தமனியில் இருக்கிற ரத்தம் ஒவ்வொரு செல்லுக்கும் போயிட்டு அங்கேருந்து கெட்ட ரத்தத்தை இழுத்து திருப்பி எங்கே வந்ததுன்னா சிறைக்கு வருது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உடல் திரவங்கள் வந்து கடத்தல் செயல்முறை வந்து நடக்குது. ஸோ அவ்வளோ சிம்பிளான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் உள்ள உட்பொருட்கள், ரத்தத்தில் என்னென்ன உட்பொருட்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ ரத்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ஒரு திரவ நிலையில் உள்ள ஒரு இணைப்பு திசு. ஒரு நம்ம பாடி வந்து ஒரு இணைக்கிற திசு, இது வந்து திரவ நிலையில் தான் இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லாம் 70 கிலோ ஒருத்தர் இருக்கிறான்னு எடுத்துக்கோங்களேன், அவர்கிட்ட 5 லிட்டர் அளவுக்கு என்ன இருக்குமா ரத்தம், 70 கிலோ இருந்தாருன்னா அவருக்கு 5 லிட்டர் வந்து நார்மலாக ரத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை ரெண்டு வகையான நம்ம உட்பொருட்களாக பிரிச்சுக்கலாம் ரத்தத்தில். ஒன்று வந்து பார்த்தோன்னா பிளாஸ்மா, இதான் வந்து பார்த்தோன்னா மெஜாரிட்டியாக நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடியது. 55% வந்து பிளாஸ்மா தான் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கத்தோள்கள், ஆக்கத்தோள்கள்னு சொல்லலாம் அல்லது ரத்த செல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது 45% இருக்குது. ரத்த செல்கள்னு சொல்லி பார்க்குறப்ப ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளையணுக்கள், ரத்த தட்டுக்கள் அப்படின்னு கூட மூணு வகையாக பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியும் நம்ம பார்த்துட்டோன்னா இந்த ரத்தத்தில் உட்பொருட்கள் முடிஞ்சு போச்சு. அப்போ ரத்தத்தில் ரெண்டு வகையான உட்பொருட்கள் இருக்குது, பிளாஸ்மா, ஆக்கத்தோள்கள் அல்லது ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிளாஸ்மாவை பற்றி பார்த்துலாம். பிளாஸ்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் ஒரு 4 வகையாக இதை வந்து பிரிச்சுக்கலாம் பிளாஸ்மாவை. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீர், பிளாஸ்மா புரதம், கனிம பொருட்கள், கரிம பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி பிளாஸ்மாவில் 4 காம்பனன்ஸை நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ பிளாஸ்மாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக நீர் தான் இருக்குது, தண்ணி தான். 80%-92% நீரால் ஆக்கப்பட்டது தான் பிளாஸ்மா. பிளாஸ்மா புரதம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 4 வகையான புரதம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ப்ரிலிம்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. அல்புமின், குளோபுலின், புரோத்ராம்பின், பைப்ரிரோஜன் அப்படின்னு சொல்லி ஒரு 4 வகையான புரதங்கள் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
கனிம பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது 0.9% வந்து இருக்குது. சோடியம் கால்சியம் அவற்றுடைய உப்புக்கள், சோடியம் டைரக்டாக இருக்காது, அதனுடைய உப்புக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் வந்து இருக்குது. கரிம பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 0.1%, யூரியா கொழுப்பு விட்டமின்ஸ் இதெல்லாமே கரிம பொருட்கள். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பிளாஸ்மா புரதங்கள்னு சொல்லி ஒன்று பார்த்தோமா, ஒரு 4 வகையான புரதங்கள் இருக்குன்னு சொல்லி, ஸோ அதை பற்றி கேட்கலாம். ஸோ பிளாஸ்மா புரதங்கள் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லீரலில், நம்ம உடம்புல கல்லீரலில் தான் அந்த பிளாஸ்மாவுடைய புரதங்கள் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ 4 வகையான புரதங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும், அல்புமின், குளோபுலின், புரோத்ராம்பின், பைபிரினோஜன் அப்படின்னு சொல்லி 4 வகையான புரதங்கள் இருக்குது. ஸோ இந்த 4 வகையும் கல்லீரலில் தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அதனுடைய முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்பாங்க ப்ரிலிமினரியில். ஸோ அல்புமின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ரத்த ஊடு அழுத்த நிர்வகிக்கும், ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த அழுத்தத்துலேருந்து சரி அதிக அழுத்தத்துலேருந்து குறைந்த அழுத்தத்துக்கு ஊடுறது, இந்த இதை நிர்வகிக்கக்கூடியது தான் இந்த அல்புமினுடைய வேலை. குளோபுலின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள், கொழுப்புகள் இதெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய வேலையை வந்து இந்த இது வந்து பண்ணுது ரத்தத்தின் மூலியமாக. நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு பணிகளையும் இது வந்து மேற்கொள்ளுது. புரோத்ராம்பினும் பைபிரினோஜனோட முக்கியமான வேலை ரத்தம் உறைதலில் வந்து பங்கு பெறுது. இப்போ எங்கேயாவது நமக்கு அடிபட்டுச்சுன்னா அதில் வந்து ரத்த இழப்பு வந்து அதிக அளவில் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து உறையும், உறைஞ்சி அந்த இடத்துல கெட்டியாகி அந்த ஒரு அடைப்பை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த பணிகளை வந்து இந்த ரெண்டு புரதங்களை வந்து மேற்கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பிளாஸ்மாவில் வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து வேரியாகிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் சிறையிலேருந்து குளுக்கோஸ் அதிக அளவில் இருக்கிறப்ப அந்த கல்லீரலுக்கு போகிறப்ப கல்லீரலோட முக்கியமான வேலை என்னென்னா குளுக்கோஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை வந்து கிளைக்கோஜினாக என்ன பண்ணுன்னா மாற்றி சேமித்து வைக்கும். அதுக்கப்புறம் நடக்கும் அந்த கிளைக்கோஜின் வந்து நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா குளுக்கோஸை மாற்றி கொடுக்கும். இதுதான் கல்லீரலோட முக்கியமான வேலை. ஸோ அப்போ வந்து கல்லீரலுக்கு உள்ளே போகிறப்ப இதனுடைய கவுண்ட் அதிகமாக இருக்கும், கல்லீரலேருந்து வெளியே வரப்போ அதனுடைய கவுண்ட் வந்து குறையும். அதனால் உபரி புரதங்கள் அமினோ அமிலங்களாக மாறுது. இது போக உபரி புரதம் அமினோ மாறி சேமிக்க இயலாததுனால அது வந்து கல்லீரலில் யூரியாவாக மாற்றப்பட்டு நம்ம சிறுநீர் வழியாக வெளியேறும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்கக்கூறுகள். இப்போ நம்ம பார்த்துருக்க என்ன பார்த்துருக்கோம்னா ரத்தத்தில் உள்ள உட்பொருட்கள் ரெண்டு சொன்னேன், பிளாஸ்மா ஆக்க துகள்கள். ஸோ பிளாஸ்மா பற்றி பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகையாக நம்ம பிரிக்கிறோம், அதில் பிளாஸ்மா புரதங்கள் 4 இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்கக்கூறுகள் ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ 3 வகையான இரத்த செல்கள், இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள். ஸோ இரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரத்தத்தில் அதிக அளவில் காணப்படக்கூடியது இதுதான் இரத்த சிவப்பணுக்கள். அதனால தான் நம்ம பிளட்டுக்கான அந்த ரெட்னஸ் காரணமே இது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு இரும்பு இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதிக அளவில் இருக்கிறனால இது வந்து சிவப்பாக இருக்குது. ஸோ ஒரு சாதாரண மனிதனெலாம் ஆண் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மில்லியன் ஒரு மில்லி மீட்டர் கியூப்ல 5 மில்லியன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள் காணப்படும். ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4.5 மில்லியன் ரத்த சிவப்பணுக்கள், அதாவது ஒரு மில்லி மீட்டர் ரத்தம் எடுத்தோன்னா அதில் இவ்வளோ கவுண்ட் வந்து காணப்படும். அதிக அளவில் இதுதான் நமக்கு வந்து காணப்படுது. ஒரு அந்த இரத்த சிவப்பணுக்களோட விட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மைக்ரோமீட்டர் அதனுடைய விட்டம் வந்து இதில் வந்து இருக்குது. இந்த இதனுடைய சிகப்பு நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் சைட்டோபிளாசத்தில் கரைந்துள்ளதால் இது வந்து சிகப்பு நிறத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இல்லை செல் நுண்ணுறுப்புகள் எதுவுமே கிடையாது, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்கும் அந்த செல். அதனால தான் அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வசதிகரமாக இருக்குது. அப்புறம் இந்த இரத்த சிகப்பணுக்களுடைய சராசரியான வாழ்நாள் எவ்வளோ நாள் வாழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 நாட்கள் வந்து இதனுடைய வாழ்நாள் திறன் கொண்டது. ஸோ அதனுடைய வாழ்நாள் முடிகிறப்ப அது எங்கே போய் அழிக்கப்படுகிறதுன்னா மண்ணீரல் சிகப்பணுக்களுடைய கல்லறை எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மண்ணீரில் தான் இது வந்து அழிக்கப்படுகிறது. ஸோ அழிக்கப்பட்டதுக்கப்புறம் ஹீம் அந்த ஹீமோக்ளோபின் சொல்லுமா இல்லை ஹீம் அப்படிங்கிற அந்த பகுதி மறுசுழற்சிக்காக எங்கே கொண்டு போகுதுன்னா எலும்பு மஜ்ஜையில் கொண்டு போய் அகைன் மறுசுழற்சி பண்ணி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா இரத்த சிகப்பணுக்கள் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ இரத்த சிகப்பணுக்கள் வந்து எலும்பு மஜ்ஜையில் உற்பத்தியாகி மண்ணீரில் வந்து அழிக்கப்படுகிறது. ஸோ பெரியவர்களில் எரித்ரோபாயிட்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இந்த தண்டு செல்களை தூண்டி சிவப்பணுக்களை வந்து உற்பத்தி வந்து தூண்டுது. ஸோ பிளாஸ்மாவும் சிகப்பணு விகிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோட்டோக்ரிட் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த சிகப்பணுகள் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. இந்த 10 பாயிண்ட் படிச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு 5-6 பாயிண்ட் எழுதினாலே போதுமானது நமக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரத்த வெள்ளை அணுக்கள். ஸோ இரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குற இரத்த சிவப்பணுகள் என்ன எழுதணும் நமக்கு உள்ள எம்டியாக தான் எந்த நுண்ணுறுப்புகளுமே இருக்காது, உட்கள் எதுவுமே கிடையாது.
அதில் எத்த வெள்ளையணுக்கள்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் வந்து உட்கள் உள்ள நிறமற்ற, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம், இது நிறமற்ற இயக்கமுடைய செல், மூவபல் ஆகக்கூடிய ஒரு செல் தான், அதுவும் மூவபல் தான், ஆனால் அது சிகப்பு நிறம், உட்கரு கிடையாது. அது இது என்ன வடிவத்தில் இருக்குன்னா அமீபாய்டு, இந்த அமீபா மாதிரி ஒரு அன்ஈவனான ஒரு அமீபாய்டு வடிவத்தில் இருக்கும். இதனுடைய அளவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இரத்த வெள்ளையணுக்கள் வந்து 6000லிருந்து 8000 மில்லிமீட்டர் கியூப், ஒரு மில்லிமீட்டர் கியூப்பில் 6000லிருந்து 8000 வரைக்கும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அளவுகள் வந்து இருக்கும். ஸோ இந்த இரத்த வெள்ளையணுக்கள் 5 வகை இருக்குது, ரெண்டு தான் பிரிச்சுக்கலாம், துகள்களுடைய வெள்ளையணுக்கள், துகள்கள் அற்ற வெள்ளையணுக்கள். துகள்களுடையனா இதில் பார்த்தீங்கன்னா உள்ள டாட்டா இருக்கா, இதுதான் துகள்களுடைய, துகள்கள் அற்ற வெள்ளையணுக்கள்னு சொல்லி ரெண்டு தான் பிரிச்சுக்கலாம். துகள்கள் உடையது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நியூட்ரோஃபில்கள், ஈஸ்னோஃபில்கள், பேசோஃபில்கள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து இருக்குது. மொத்த இரத்த வெள்ளையணுக்கள் 5 சொன்னேன், 5 துகள்கள் உடையில 3, துகள்கள் அற்றல ஒரு 2. ஸோ நியூட்ரோஃபில்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ஹெட்ரோஃபில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இதனுடைய அந்த வளைவுகள் வந்து அதிக அளவில் இருக்கும், அதாவது இது அந்த கதுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 3லேருந்து 4 கதுப்புகள் உடைய உட்கரு, அந்த உட்கரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கதுப்புகள் உடன் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி 60லேருந்து 65% இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. விழுங்கும் தன்மையுடையது, இப்போ அந்த நோய் கிருமிகளை வந்து விழுங்கும் தன்மையுடையதான் வந்து இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது ஈஸ்னோஃபில்கள்னு சொல்லி பார்க்குறப்ப இது 2 கதுப்புகள் இருக்கும், இந்த 1 இந்த 1, 2 கதுப்புகள் இருக்கும், இது 2லேருந்து 3% வந்து இருக்குமா, இது விழுங்கும் தன்மையற்றது, அந்த நோய் கிருமிகள் வந்து விழுங்கும் தன்மையற்றது. ஸோ அதனால தான் வந்து ஒவ்வாமையும் போது இது வந்து அதிகரிக்கும், ஏதாவது நமக்கு அலர்ஜி ஏற்படுறப்ப இது இதனுடைய கவுண்ட் வந்து அதிகமாகும். இதோ பேசோபில்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 0.5லேருந்து 1% வந்து இது இருக்குமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கங்களால் ஏற்பட்ட கதுப்புகள், இந்த ஒரு எஸ்மா இருக்கா ஒடுங்கி போன ஒரு கதுப்புகள் வந்து இதில் காணப்படும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சுரக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்பாரின், செரட்டோனின், ஹிஸ்டோமின் ஆகிய 3 இது வந்து இருக்கும். வீக்க விளைவுகள் வந்து இது பங்கேற்குது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரத்த அடிபட்டப்ப அந்த இடத்துல ரத்த இது வரப்ப அங்குள்ள வீக்கங்கள் வினைகளில் வந்து இது வந்து பங்கேற்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதான் நியூட்ரோஃபில்கள், ஈஸ்னோஃபில்கள், பேசோஃபில்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துகள்கள் அற்ற வெள்ளையணுக்கள், இது எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறதுனா நிணநீர் சுரப்பி மற்றும் மண்ணீரலில் இது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. 2 வகை லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். இந்த லிம்போசைட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 28% வந்து இருக்குது, இந்த மோனோசைட்டுகள் 1.3%, அதாவது சரி 1லேருந்து 3% வேரியாகுது. இந்த லிம்போசைட்டு ரொம்ப முக்கியமானது, நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த லிம்போசைட்டு தான். பி லிம்போசைட்னு ஒன்று இருக்குது, டி லிம்போசைட்னு ஒன்று இருக்குது. ஸோ பி லிம்போசைட்டில் வேலை வந்து ஆன்டிபாடி உருவாக்கத்தை பயன்படு பங்கு பெறுது, டி லிம்போசைட்டு வந்து செல்வழி நோய் தடைகாப்புக்கு வந்து பயன்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மோனோசைட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மேக்ரோபேஜ்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இது வந்து விழுங்கும் செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைய நரம்பு மண்டலத்தில் இதுக்கு வந்து மைக்ரோக்ளியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, கல்லீரல் வந்து காப்பர் செல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, நுரையீரலில் மேக்ரோபேஜ் அப்படிங்கிற மாதிரி இது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இந்த 5 வகையும் இப்படி போட்டு எழுதினா போதும். அடுத்து இரத்த தட்டுகள், இரத்த தட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து த்ராம்போசைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதுக்கு உட்கள் கிடையாது, சிவகப்பனுக்கு எப்படியோ அதே மாதிரி உட்கள் கிடையாது. இது எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறீங்கன்னா எலும்பு மஜ்ஜையில் உள்ள மேக்ரோகேரியோசைட் அந்த செல்களில் தான் இது வந்து இந்த இரத்த தட்டுகள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இதனோட முக்கியமான விலை ரத்தம் உறைதலில் இது வந்து பங்கு பெறுகிறது. இதனுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பர் மில்லிமீட்டர் கியூப்ல இருக்கும். ஸோ பொதுவாக அது எங்கே உற்பத்தி ஆகுது, அதனுடைய அளவுகள், அதனுடைய வேலை என்ன அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓரளவு நம்ம வந்து இந்த இதை வந்து எழுதிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.